ஆன்மீக அன்பர்களுக்கு அன்பான வணக்கம். ஓம் நமோ நாராயணாய. நாம இந்த பதிவுல நம்மாழ்வாரை பத்தி பார்க்க போறோம். உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன், மயர்வர மதிநலம் அருளினன் எவனவன், அயர்வுறும் அமரர்கள் அதிபதி எவனவன், துயரரு சுடரடி தொழுதழன் மனனே. நம்மாழ்வார் பாண்டிய நாட்டின், அதாவது தென் தமிழ்நாட்டில் தாமிரபரணி ஆற்றங்கரை ஓரத்தில் இருக்கிற ஊர் தான் திருக்குறுகூர். இந்த ஊர் இப்ப ஆழ்வார் திருநகரின்னு அழைக்கப்படுது. இந்த ஊர்ல திருமாலின் பரம பக்தனாக மாறன் காரியாருங்கிறவர் வாழ்ந்துட்டு வந்தார். இவருக்கு நாகர்கோவிலுக்கு பக்கத்துல இருக்க திருவன் பரிசாரம்ன்ற ஊர்ல வாழ்ந்த உடையநங்கைங்கிற பெண்ணை திருமணம் பண்ணி வச்சாங்க. ரெண்டு பேரும் சீரும் சிறப்புமா வாழ்ந்துட்டு வந்தாங்க. மாறன் காரியார் ரொம்ப பணக்காரர், நிறைய நிலபுலன்கள் இருந்தது. ஒரு குறுநில மன்னரை போல வாழ்ந்துட்டு வந்தார். நிறைய தான தர்மங்களை செய்துட்டு அந்த ஊர்ல இருந்தவங்களுக்கெல்லாம் ஒரு வழிகாட்டியா வாழ்ந்துட்டு வந்தார். எல்லாம் இருந்தும் ஒரு குழந்தை இல்லைங்கிற கவலை அவங்கள வாட்டி வதச்சது. தம்பதியர் பக்கத்துல இருக்க திருக்குறுங்குடின்ற தலத்துல எழுந்தருளி இருக்க நம்பியம் பெருமான பிள்ளை வரம் வேண்டி தினமும் வழிபட்டுட்டு வந்தாங்க. அவங்க வழிபாட்டுக்கு மனம் இறங்கிய பெருமாள் அவர் கனவுல காட்சி கொடுத்து, கவலைப்படாதீர்கள், நாமே உங்களுக்கு மகனாக பிறந்து உங்கள் குறையை தீர்ப்பேன் என்று வரமளித்து அவங்களுக்கு பிரசாதமும் கொடுத்தார். பெரும் மகிழ்ச்சியோட பெருமாள் கொடுத்த பிரசாதத்தை அன்போடவும் நம்பிக்கையோடவும் சாப்பிட்டாங்க. பிறகு வழிபாட்டையெல்லாம் முடிச்சிட்டு ஆழ்வார் திருநகரிக்கே திரும்ப போனாங்க. திருமால் திருவருளால் உடைய நங்கையார் வைகாசி மாதம் 12வது நாள் சுக்கிலபட்சம் வெள்ளிக்கிழமை விசாக நட்சத்திரத்துல கடக லக்னத்துல ஒரு அழகான ஆண் குழந்தையை பெற்றெடுத்தார். குழந்தை திருமாலின் அம்சமும் பகவானின் திருமார்பில் திகழும் கௌத்துவாபரணத்தின் அம்சமும் சேனை முதலியாரின் அம்சமும் கொண்டு பிறந்தது. இப்படி தெய்வீக அம்சத்தோட பிறந்த குழந்தை வாயை திறந்து அழவே இல்லை. பாலும் குடிக்காம கை கால்கள் அசைவில்லாம கிடந்தது. இப்படி குழந்தை அசைவில்லாம இருந்தா பெத்த மனசு என்ன பாடுபடும்? குழந்தைய தூக்கிக்கிட்டு அந்த ஊர்ல இருக்கிற ஆதிபிரான் கோவிலுக்கு குழந்தைய கொண்டு போய் போட்டு சுவாமி கிட்ட கண்ணீர் விட்டு கதர்னாங்க. குழந்தை சரியாகிற வர கோயில்லையே தங்க முடிவு பண்ணி கோவிலுக்கு பக்கத்துல இருக்கிற புளிய மரத்துல தொட்டில் கட்டி குழந்தைய அதுல கிடத்தி அங்கேயே கொஞ்ச நாள் தங்கி தினம் தினம் கோவிலுக்கு போய் சுவாமிய வழிபாடு பண்ணிட்டு வந்தாங்க. அப்படி ஒரு நாள் அவங்க பூஜை பண்ணும்போது குழந்தை அவங்க அம்மா கையிலிருந்து இறங்கி நேரா போய் தான் தங்கியிருந்த புளிய மர பொந்தில் போய் பத்மாசன நிலையில உட்கார்ந்து கொண்டது. இப்படியே 16 வருஷம் அந்த குழந்தை யோக நிலையிலேயே இருந்தது. இப்படி மற்ற குழந்தைகள்லிருந்து அவர் மாறுபட்டு இருந்ததால இவரை மாறன்னு அழைச்சாங்க. பொதுவா ஒரு குழந்தை பிறக்கும் போது சடம்ன்ற காற்று பட்டு குழந்தை அழ ஆரம்பிக்கும். அப்படி நம்மாழ்வார் பிறக்கும் போது சடம்ன்ற காற்று அவரை தொட வந்தது. அவர் அதை கோபத்தோட பார்த்ததுனால அது அவரை தீண்டவே இல்லை. அதனாலேயே அவருக்கு சடகோபன்ற பெயர் வந்தது. அதாவது சடம்னா பிறவி மாயை, இந்த உலக மாயையில சிக்காம இருக்கிறது. பார்க்கடல்ல இருக்கிற பகவானுக்கு குடையாவும் படுக்கையாவும் இருந்து தொண்டு செய்பவர் ஆதிசேஷன், ஆதிசேஷன்ற அனந்தாழ்வார். நம்மாழ்வார் திருமாலோட அம்சமாவே அவதாரம் பண்ணினதுனால அந்த குழந்தைய வெயில் மழை தாக்காம இருக்க அந்த ஆதிசேஷனே புளிய மரமா அவதரிச்சார்.
இப்படி 16 வருஷம் அவர் யோக நிலையிலே இருந்தாலும் அவரோட தேகத்துல எந்த மாற்றமும் ஏற்படவே இல்லை. அந்தந்த வயசுக்கேத்த வளர்ச்சிய அவர் பெற்றிருந்தார். நம்மாழ்வார் அவதரிச்ச ஆழ்வார் திருநகரிக்கு பக்கத்துல இருந்த ஊர் தான் திருக்கோளூர். இந்த ஊர்ல அவதாரம் செய்தவர் தான் மதுரகவி ஆழ்வார். இவர் கருடாழ்வாரின் அம்சமா பிறந்தவர். உலக மாயையை துறந்த இவர் பெருமாளின் திருத்தலங்களை தரிசிக்க வடநாட்டுக்கு பயணப்பட்டார். இப்படி பல கோயில்களை தரிசனம் பண்ணின இவர் கடைசியா அயோத்திக்கு வந்தார். இவர் எங்க இருந்தாலும் தான் சொந்த ஊரான திருக்கோளூர் பெருமாள் இருக்கிற திசை பார்த்து வழிபடுறது இவரோட வழக்கம். அப்படி ஒரு நாள் அவர் சாமி கும்பிடும் போது தென் திசையில வானத்துக்கும் பூமிக்குமா ஒரு ஜோதி தெரியறத பார்த்தார். அந்த ஜோதிய பார்த்து ரொம்ப அதிசயப்பட்டு போனார். உடனே அந்த பேரொளியை நோக்கி பல நாட்கள் நடந்து வந்தார். ஆழ்வார் திருநகருக்கு வந்து சேர்ந்தார். அங்க உறங்கா புளிய மரத்து அடியில இருக்க குழந்தையோட உடம்புல இருந்து அந்த ஒளி வர்றத பார்த்து ஆச்சரியப்பட்டார். உடனே மதுரகவி ஆழ்வார் ஒரு சின்ன கல்லை எடுத்து தரையில போட்டு சின்ன சத்தத்தை எழுப்பினார். குழந்தை கண்ணை திறந்து அவரை பார்த்தது. அதை பார்த்த மதுரகவி ஆழ்வார் குழந்தைய பார்த்து ஒரு புதிர் போட்டார். செத்ததின் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்ததை தின்று எங்கே கிடக்கும்னு ஒரு கேள்வி கேட்டார். உடனே குழந்தையான நம்மாழ்வார் அத்ததை தின்று அங்கே கிடக்கும் அப்படின்னு பதில் சொன்னார். அதாவது இதோட பொருள் என்னன்னா, ஜடமா இருக்க நம்மோட உடம்புக்கு உள்ள ரொம்ப சின்ன அணுவா உயிர் தோன்றியிருக்குன்னா அந்த உயிர் எதை அனுபவிச்சு எங்க கிடக்கும்? இது மதுரகவி ஆழ்வார் கேட்ட கேள்வி. அத்ததை தின்று அங்கே கிடக்கும்னா அந்த உடம்பு வினை பயனால அனுபவிக்கிற இன்ப துன்பங்களை, அதாவது பாவ புண்ணியங்களை அந்த உயிரும் அனுபவிச்சு அந்த உடலுக்கு உள்ளேயே அடங்கி இருக்கும். இதுதான் இதோட பொருள். இந்த பதிலை கேட்ட மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வாரோட பாதங்கள்ல விழுந்து வணங்கி தன்னை சீடரா ஏத்துக்க சொல்லி கேட்டார். நம்மாழ்வாரும் தன்னோட பாடல்களை ஓலைச்சுவடிகள்ல எழுதி தர சொல்லி கேட்கவும் அவரும் அந்த பாடல்களை திருவோலைப்படுத்தினார். திருவிருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி, திருவாய்மொழி, இவை நாளும் நம்மாழ்வார் எழுதின திருமறைகள். இந்த 4 வகை திருமறைகளும் 4 வேதத்தோட சாராம்சம். இவர் வேத கருத்துக்களை தமிழில விரித்து எழுதினார். அதனால இவருக்கு வேதம் செய்த தமிழ்மாறன்ற பெயரும் உண்டானது. திருவிருத்தம் ரிக்வேதத்தின் சாரம். திருவாசிரியம் யஜுர்வேதத்தின் சாரம். பெரிய திருவந்தாதி அதர்வன வேதத்தின் சாரம். திருவாய்மொழி சாம வேதத்தின் சாரம். இப்படியே நம்மாழ்வார் சொல்ல சொல்ல அதை மதுரகவி ஆழ்வார் தொடர்ந்து 4 ஆண்டுகளா ஏட்டுல எழுதினார். வைணவ சமுதாயத்துல ஆசிரியர்களுக்கு தான் ஏற்றம் அதிகம். பகவானை விட இந்த ஆசிரியர்களே முதன்மை உடையவங்களா கருதப்படுறாங்க. அந்த சம்பிரதாயத்தின்படி பெருமாளே முதல் ஆசிரியர், தாயார் பிராட்டி 2வது ஆசிரியர், சேனை முதலியாரான நித்திய சூரிகளுக்கு தலைவரே 3வது ஆசிரியர். இதுல சேனை முதலியாரோட அம்சமா இருப்பவர்தான் நம்மாழ்வார். நம்ம உலகத்துக்கு ஆதி குரு முதல் ஆசிரியர் நம்மாழ்வார்தான்னு வைணவர்களால போற்றப்படுறார். நம்மாழ்வாருக்கு பின்னாடி வந்த காலங்கள்ல 4000 திவ்ய பிரபந்தம் மறைஞ்சு போச்சு. நாதமுனிகள் தான் நம்மாழ்வரை வேண்டி 1000 முறை எஞ்சி இருந்த கொஞ்சம் பாசுரங்களை பாடி நம்மாழ்வார் அருளால திரும்பவும் திவ்ய பிரபந்தங்களை இந்த உலகத்துக்கு கொடுத்தாரு. அதனாலதான் மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வாரை இன்றி வேறு தெய்வம் இல்லைன்னு நம்மாழ்வார தன்னோட குருவா ஏத்துக்கிட்டு நம்மாழ்வார் மேல
11 பாடல்களை பாடி மதுரகவி ஆழ்வார்னு பெயர் பெற்று 12 ஆழ்வார்களில் இவரும் ஒரு ஆழ்வாரானார். நம்மாழ்வாரை விஷ்ணுவின் திருவடியாவே வைணவர்கள் போற்றுகின்றார்கள். அப்பிள்ளைன்ற ஒரு அடியார் நம்மாழ்வாரை பற்றி பாடிய பாடலை பார்க்கலாம். வேதியினல் வைகாசி விசாகத்தோன் வாழியே, வேதத்தை செந்தமிழில் விரித்துரைத்தோன் வாழியே, ஆதிகுருவாய் புவியில் அவதரித்தோன் வாழியே, அனவரதம் சேனையர்கோன் அடித்தொழுவோன் வாழியே, நாதனுக்கு 4000 உரைத்தோன் வாழியே, நன்மதுர கவி வணங்கும் நாவீரன் வாழியே, மாதவன் பொற்பாதுகையாய் வளர்ந்தருள்வோன் வாழியே, மகிழ்மாறன் சடகோபன் வையகத்தில் வாழியே. இந்த பாடலோட பொருள், இவ்வையகத்தில் வைகாசி மாதம் விசாக நட்சத்திரத்தில் அவதரித்த நம்மாழ்வார் வாழ்க, 4 வேதங்களின் சாரத்தை விருத்தம் ஆசிரியம் அந்தாதி திருவாய்மொழி என்னும் 4 பாக்களில் செந்தமிழால் விரிவுபட உரைத்தவன் வாழ்க, இம்மண்ணுலகில் ஆதிகுருவாக வந்து அவதரித்தவன் வாழ்க, நாள்தோறும் தம் குருவான சேனை முதலியார் திருவடிகளை தொழுகின்றவன் வாழ்க, நாதமுனியவர்களுக்கு மறைந்து போன 4000 பிரபந்தத்தை வழங்கியவன் வாழ்க, மதுரகவி ஆழ்வார் குருவாக வணங்கும் நாவன்மை மிக்க வீரன் வாழ்க, திருமாலின் பொற்பாதங்களாய் மேன்மையுற்று திகழ்வோன் வாழ்க, மாறன் என்ற சடகோப்பன் இவ்வையகத்தில் மகிழ்வுடன் வாழ்க. இந்த மாதிரி நம்மாழ்வார அப்பிள்ளை வாழ்த்தி பாடியிருக்கார். நம்மாழ்வாரோட பாடல்களை மதுரகவி ஆழ்வார் இந்த உலகமெல்லாம் அறிய செய்தார். யாராவது வந்து இந்த பாடல்களை யார் எழுதினதுன்னு கேட்டா, இவையெல்லாம் நம்முடைய ஆழ்வார் எழுதியது, நம்முடைய ஆழ்வார் எழுதியதுன்னே சொல்வாராம். அதனாலேயே இவரை எல்லோரும் நம்மாழ்வார்னே சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஏன், பகவான் ஸ்ரீமன் நாராயணரே இவரை இவன் நம்மாழ்வான்னு சொன்னதுனாலே அந்த பெயரே அவருக்கு நிலையான பெயராயிடுச்சு. நம்மாழ்வாருக்கு மாறன், சடகோபன், பராங்குசன், பகுலாபரணன், குருகூர் நம்பி, அரங்கன், அரங்கன் பொன்னடின்னு பல பெயர்கள் இருக்கு. திருவரங்கன் பொற்பாதங்களா இவர் கருதப்பட்டதுனால இவருக்கு தென்னரங்கன் பொன்னடின்ற பெயரும் இருக்கு. திருமாலோட அம்சமான நம்மாழ்வார ஆன்மானும் மற்ற ஆழ்வார்களை அந்த ஆன்மா உரையிற சரீரம்ன்றது சான்றோர்களோட கருத்து. வேதத்துல இருக்கிற கருத்துக்களை இவர் எடுத்துரைச்சதுனால இவர் பாடல்கள் தமிழ் வேதம்னு சொல்லப்படுது. எல்லோருக்கும் தன்னோட சம்பந்தம் கிடைக்கணும்ன்றதுக்காகவே நம்மாழ்வார் திருமாலின் திருவடியாவே எழுந்தருளினார். அதனால தான் திருமாலின் திருவடிக்கு சடாரின்னு பெயர். அந்த சடாரியை தான் பெருமாள் பாதத்தில் வச்சு பக்தர்கள் தலையில் வைக்கப்படுது. இப்படி தான் பெருமாள் கோவிலுக்கு வர்ற எல்லோருக்கும் நம்மாழ்வாரோட ஆசிர்வாதமும் சேர்ந்து கிடைக்குது. கவி சக்கரவர்த்தியான கம்பர் ராமாயணத்தை திருவரங்கத்தில் அரங்கேற்ற முற்பட்டப்போ பெருமாளே அர்ச்சகர் மூலமா நம் சடகோபனை பாட மறந்தாயோன்னு கேட்டார். எனவேதான் கம்பர் நம்மாழ்வாரை போற்றி சடகோபர் அந்தாதியை ஏற்றினார்ன்றது வரலாறு. இப்படி பல தொண்டாற்றிய நம்மாழ்வார் இறைவனோட பரமபதத்தை அடைய விரும்பினார். அப்போ திருமாலும் பிராட்டியாரும் கருடன் மீது எழுந்தருளி அவருக்கு காட்சி கொடுத்தாங்க. அப்போ அங்க தோன்றிய ஒளி வெள்ளத்துல நம்மாழ்வார் மறைஞ்சார். இவரோட பிரிவை தாங்க முடியாத மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வாருக்கு அவர் பிறந்த திருக்குறுகூர்லேயே கோவில் எழுப்பி வழிபாடு பண்ணிட்டு வந்தார். 4 வேதங்களோட கருத்துக்களை தூய தமிழ்ல எளிய நடையில நமக்காக எடுத்து உரைத்து பக்திய பரவ செய்த நம்மாழ்வாரோட திருவடிய நாமும் போற்றி வணங்குவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.
மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.